Hi friends, welcome to Gom's Lifestyle. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிள் டீ டைம் ஸ்நாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மெது பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்தாச்சு. ஸோ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஹாஃப் ஸ்பூன் சமையல் சோடா, இதை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பட்டருக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், டால்டா சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கப் அரிசி மாவு, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். காரத்துக்கும் ஒரு பச்சை மிளகா, அதையுமே குட்டியாக நறுக்குனது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு மாவு மாதிரி பிசைய போகிறோம். பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒன்றோடுன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோடுன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒவ்வொரு பால்ஸாக போட போகிறோம். போடும்போது எப்பயுமே கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம இப்போ நம்ம போட்டாச்சு சோறு. சிம்மில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. ஸோ லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். மெது பக்கோடா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் பால்ஸையும் நம்ம போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம போட்டு பக்கோடாவை ரெடி பண்ண போகிறோம். எஸ் நம்மளோட சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.